நண்பா நன்றிகள் மற்றும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கிற லைஃப் இருக்கு பாத்தீங்களா, ஐ மீன் இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை, நடைமுறையில் இதுதான் சாத்தியம். கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசலாம், பிராக்டிக்கலா யோசிக்கலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்றோம் ரைட். பட் இதே ஒரு மைண்ட் தான் பாத்தீங்கன்னா, நம்ம என்னதான் நம்ம மைண்டுக்கு வந்து நம்ம வாழ்ந்துக்கூடிய லைஃப் இதுதான் நம்மளால செய்ய முடியும், இல்ல லைஃப் இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சாலும், அதே ஒரு மைண்ட் தான் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கவே நடக்காது அப்படிப்பட்ட ஒரு விஷயம், ஒரு சில விஷயங்களை அதே ஒரு மைண்டை நம்மளை யோசிக்கவும் வைக்கிது ரைட். யோசிக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஒரு கற்பனையான உலகத்துல நம்ம வாழவும் வைக்கிறோம், நம்மளும் அது ரொம்ப விரும்புகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல அப்படிப்பட்ட ஒரு 5 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்ல போறேன். ஐ மீன் என்னன்னா, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு 5 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்ல போறேன். கண்டிப்பா சொல்றேன், நான் சொல்லக்கூடிய 5 விஷயங்களுமே நீங்க ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா அட்லீஸ்ட் 2-3 விஷயங்களாச்சும் நீங்க யோசிச்சு பார்த்திருப்பீங்க, சரி நடந்தா நல்லா இருக்குமே, அந்த மாதிரி ஒரு குலத்துல நம்ம வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா நம்ம லைட்டா ஃபீலும் பண்ணிருக்கோம் நடக்காதே அப்படின்னு சொல்லி. கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, வித் நோ மோர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் இந்த பூமி உருவான சமயத்துல நிலா சூரியன் அப்படின்ற இந்த ரெண்டு பிளானட் மட்டும் இல்லாம இருந்ததுன்னா, நமக்கு பகல் இரவு அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு தெரியாம போயிருக்கும். எது பகல் எது இரவுனே நமக்கு தெரியாம போயிருக்கும், ஏன்னா ஒட்டுமொத்த பூமி இருட்டாதான் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, ஏன்னா இந்த ஏன்னா சூரியன் வந்துதான் நம்ம வந்து விடுஞ்சிச்சுன்னு சொல்றோம், அதே சமயத்துல நிலா வரும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொழுது விடுஞ்சிச்சுன்னு சொல்றோம். சப்போஸ் இந்த சூரியன் நிலா அப்படின்ற ரெண்டு பிளானட் மட்டும் இல்லாம போயிருந்தா, நமக்கு டைமிங் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டும் வந்திருக்காது. ஏன்னா சூரியன் வந்து நம்ம விடுஞ்சலே நம்ம வேலைக்கு போறோம், காலேஜுக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் போறோம், அதே சமயத்துல நைட் ஆனா நம்ம திரும்பி வீட்டுக்கு வந்துடுறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம். சப்போஸ் இது ரெண்டுமே இல்லாம இருந்திருந்தா நம்ம எப்ப வேணாலும் எங்க வேணாலும் வெளியே போலாம், எப்ப வேணாலும் நமக்கு சாப்பிடலாம், எப்ப வேணாலும் தூங்கலாம், ஏன்னா டைமிங்கே கிடையாது ரைட். ஏன்னா இந்த மணிக்கு ஏன்னா இப்ப டைமிங் இந்த சூரியன் நிலா இருக்கா டைமிங்ன்ற ஒரு ஃபார்மேட்டும் வந்திருக்கு. இந்த நேரத்துக்குள்ள இதெல்லாம் முடிக்கணும், இந்த நேரத்துக்குள்ள அந்த நேரத்துல அந்த ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்றோம் ரைட். இது ரெண்டுமே இல்லைன்னா டைமிங் அப்படின்ற விஷயமும் வந்திருக்காது, நம்ம நினைச்ச நேரத்துக்கு நம்ம என்ன விஷயங்கள் ஆனாலும் செய்யலாம். முதல் விஷயமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, ரெண்டாவது அதோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் இந்த உலகத்துல பிறந்த உடனே யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பேரை வைக்காம விட்டு இருந்தாங்கன்னா, நம்ம எப்படி மத்தவங்களை கூப்பிடுவோம், கூப்பிடுறது மட்டும் இல்லாம யாருமே நம்ம மைண்ட்ல ஞாபகம் இருக்க மாட்டாங்க. எப்படி சொல்றேன்னா, இப்ப சப்போஸ் ஒருத்தர் இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப பெரிய பெரிய கிரிக்கெட்டர் செலிபிரிட்டிஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா, விராட் கோலி, தோனி, இல்ல ஆக்டிங் சைட்ல சூர்யா, தனுஷ், விஜய், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றோம். அவ்வளவு கூட பெஸ்ட்டுக்கு வேணாம், என்னைய கூட எடுத்துக்கோங்களேன் கோபின்னு சொல்றேன். அதுக்காக நீ என்னடா செலிபிரிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ஜஸ்ட் ஃபுளோல சொல்லிக்கிறேன் அவ்வளவுதான். சப்போஸ் ஒருத்தர் நேம் இருக்கும் போய் தான் நமக்கு வந்து அவனோட இமேஜுமே நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வருது. சப்போஸ் பேரே வைக்காம விட்டுருந்தாங்கன்னா அவனோட இமேஜே நமக்கு மைண்டுக்கு வந்திருக்காது ரைட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நமக்கு எல்லாருக்குமே பேர் இருக்க போய் தான் ஸ்கூலு காலேஜ்ல அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ நேம் வைக்காம இருந்தாங்கன்னா அட்டெண்டன்ஸ் எடுக்க தேவையில்லையோ. மூணாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல எல்லாருக்குமே 100 வயசுக்கு மேல வாழணும் அப்படின்னு சொல்லி பெரிய ஆசை இருக்கு ரைட். சப்போஸ் ஒரு வருஷத்துக்கு 365 நாள் அப்படின்னு சொல்லி வைக்காம, ஒரு வருஷத்துக்கு 30 நாள் 40 நாள் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறை இருந்திருந்தா, நம்ம எல்லாருமே இங்க 100 வயசுக்கு மேல வாழ்ந்துருப்போம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம வாழ்ந்துட்டு லைஃப்லயே ஒரு 60-70% மக்கள் 100 வயசு கடந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் ஆனா அது அப்ப அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. சப்போஸ் இந்த 360 நாள் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம இருந்திருந்தா, மேபி அப்படி ஒரு விஷயம் இருந்திருந்தா நம்ம எல்லாருமே 300-400 வயசு வரைக்கும் வாழணும்னு கணக்கு எடுத்திருப்போமோ. பட் எப்படி இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு விதத்தை நம்ம அதை நினைச்சு ஃபீல் பண்ணதான் செய்வோம். நாலாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம இருந்திருந்தா, யாருமே ஏழையும் கிடையாது, ஐ மீன் ஒருத்தன் கூட ஏழையாவும் இருக்க மாட்டான், ஒருத்தன் கூட பணக்காரனாவும் இருக்க மாட்டான், எல்லாருமே சமமா ஈக்குவலா இருப்பாங்க, எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிருக்கும். திங்க் அபவுட் இட். லாஸ்டா இருக்கக்கூடிய அஞ்சாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, டாஸ்மார்க் இல்லாத இந்தியா. இல்ல நீங்க கரெக்டா தான் கேட்டிருக்கீங்க, உனக்கு சொல்லணுமா, டாஸ்மார்க் இல்லாத இந்தியா நினைச்சு கூட பாக்க முடியல. இந்த ஒரு விஷயம் மட்டும் இந்த ஒரு விஷயம் நடைமுறையில இருந்திருந்தா குடிக்கக்கூடிய ஆண்களுக்கு அது வந்து நரகமா இருக்கும். அதே குடிச்சிட்டு இருக்கக்கூடிய குடிச்சிட்டு வரக்கூடிய இல்ல அவங்க வீட்டுல வாழக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்குமே சரி நரகமா இருக்கும். மேபி நம்ம செத்துக்கு அப்புறமா நரகத்துக்கு போறோமா சொதுக்கு போறோமா இல்ல அப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா குடிச்சிட்டு இருக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுமே வாழும் போதே பாத்தீங்கன்னா நரகமான ஒரு வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன 4 விஷயமே, ஐ மீன் இப்ப ரைட் நோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கு, நீங்க ஒரு ஆணா பெண்ணான்னு எனக்கு தெரியாது, மேபி ஒரு பெண்ணா இருந்தா பரவாயில்ல தம்பி, இதுக்கு முன்னாடி நீ சொன்ன 4 விஷயம் நடக்கினாலும் பரவாயில்ல, கடைசியா ஒரு விஷயம் சொன்னியே அது மட்டும் நடந்தா போதுண்டா, கேட்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோன்னு எனக்கு உள்ளுக்குள்ள லைட்டா ஃபீல் ஆகுது.
இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோல சொன்னா எந்த அஞ்சு விஷயங்கள் உங்க லைஃப்ல நடந்தா இல்ல நம்ம வாழக்கூடிய இப்ப வாழக்கூடிய யதார்த்தமான ஒரு லைஃப்ல நடைமுறையில இருந்தா நல்லா இருக்கும் ஃபீல் பண்றீங்க அப்படின்ற மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இப்ப நான் வீடியோல சொன்ன அஞ்சு விஷயமே நீங்க ஆல்ரெடி ஏதாவது யோசிச்சிருந்தீங்கன்னா அதை தாராளமா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம், நீ ஒருத்த மட்டும்தான்டா டிஃபரெண்ட் டிஃபரெண்டா யோசிக்கிற அப்படின்ற விஷயம் மைண்ட்ல வருது இல்ல. சோ இல்ல வேற இதையும் தாண்டி பெருசா நீங்க யோசிச்சீங்க அதையும் தாராளமா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எதுக்குடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த வீடியோ கூட நான் கண்டிப்பா யூஸ் பண்ணிப்பேன். இல்ல பெர்சனலா நான் வேற ஏதாச்சும் டாபிக் பத்தி பேசணும் உங்களுக்கு தேவைப்படுது தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் தாராளமா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. என்கிட்ட பெர்சனலா ஃபாலோ நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட மெயில் ஐடி கான்டாக்ட் நம்பர் இல்ல சோசியல் மீடியா லிங்க்லாம் கொடுத்துருக்கேன், அது மூலமா நீங்க ஈஸியான கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ இன்னொரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் லைக் பண்ணுங்க, நல்லதா பேசி அப்படின்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அவங்க தாராளமா ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ இன்னொரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது எப்பொழுதும் அன்புடன் உங்கள் கோபிநாத். நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.